நாகப்பட்டினத்திலிருந்து இலங்கைக்கு படகில் கஞ்சா கடத்த முயன்ற கும்பல் போலீசில் சிக்கியுள்ளது. 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா பறிமுதல் செய்யப்பட்டுள்ளது. கடல் வழியாக கடத்த முயன்ற 8 பேரின் பின்னணி என்ன? ஆந்திர மாநிலத்திலிருந்து காரில் நாகப்பட்டினத்திற்கு கஞ்சா கடத்தி வருவதாக தனிப்படை போலீசாருக்கு தகவல் கிடைத்துள்ளது. இதனையடுத்து தனிப்படை உதவி ஆய்வாளர் பாலமுருகன் தலைமையிலான போலீசார் கீழையூர் அருகேயுள்ள மேலப்பிடாகையில் வாகன சோதனையில் ஈடுபட்டனர். அப்போது அந்த வழியாக வந்த 2 காரை நிறுத்தி சோதனை செய்த போது 300 கிலோ கஞ்சா சாக்கு மூட்டைகளில் இருந்தது தெரிய வந்தது. தொடர் விசாரணை நடத்தி காரில் வந்தவர்கள் உட்பட 8 பேரை போலீசார் கைது செய்தனர். ஆந்திராவில் இருந்து காரில் கடத்தி வந்த கஞ்சாவை வேளாங்கண்ணி அருகே கொண்டு சென்று கடல் வழியாக படகு மூலம் இலங்கைக்கு கடத்த முயன்றது தெரிய வந்தது. இதனைத் தொடர்ந்து 30 லட்சம் ரூபாய் மதிப்புள்ள கஞ்சா மற்றும் கடத்தலுக்கு பயன்படுத்தப்பட்ட 2 கார்கள் மற்றும் 3 பைக்குகளை பறிமுதல் செய்தனர். நாகை மாவட்ட காவல் கண்காணிப்பாளர் அடீஷ் சிங் கீழையூர் காவல் நிலையத்தில் வைக்கப்பட்டிருந்த கஞ்சா பொட்டலங்களை நேரில் பார்வையிட்டு குற்றவாளிகளை பிடித்த தனிப்படை போலீசாருக்கு பாராட்டு தெரிவித்தார். ஆந்திரா இருந்து வருது. ஆந்திரா ஒடிசா பார்டர்ல இங்கே நிறைய குரூப்ஸ் இருக்காங்க. அவங்க அங்கேதான் அவங்க திஸ் கல்டிவேட் பண்றாங்க. கல்டிவேட் பண்ணிட்டு அங்கே இருந்து நிறைய கேங்ஸ் அனுப்புறாங்க. இங்கே லோக்கல் ஆள் தான் அங்கே போயிட்டு கொண்டு வராங்க. பர்ச்சேஸ் பண்ணிட்டு கொண்டு வராங்க. உள்ளே நாகப்பட்டினம் மாவட்டத்தை சேர்ந்தவர் சில பேர் தேனி மாவட்டம். நிறைய ப்ராஃபிட்ஸ் இருக்கிறதுனால அதே மாதிரி நிறைய டிமாண்ட் இலங்கை சைடில் இருக்கிறதுனால அவங்க மதிப்பூடி திருப்பி முயற்சி பண்ணுறாங்க. பட் அரவுண்ட் 2 மாதம் முன்னாடி வேதாரண்யங்கள நம்ம 300 கிலோ கஞ்சா பிடிச்சிருக்கோம். இதுக்கப்புறம் திருப்பி 300 கேஜி கஞ்சா பிடிச்சிருக்கோம். ஸோ நம்ம கிளைம் டீம் நம்மளோட போலீஸ் எல்லாம் தீவிரமாக பார்க்குறாங்க. அடிக்கடி இந்த மாதிரி சோதனை பண்ணுறாங்க. ரஷ்யன் தகவல் படி அடிக்கடி ரேட்ஸ் பண்றாங்க. அதனால் இப்போ கடைசி 2 மாசத்துல நம்ம 600 கேஜி கஞ்சா பிடிச்சிருக்கோம். கைது செய்யப்பட்ட கடத்தல்காரர்கள் 8 பேரும் கீழ்வேளூர் குற்றவியல் நீதிமன்ற நடுவர் முன்னிலையில் ஆஜர்படுத்தப்பட்டு சிறையில் அடைக்கப்பட்டனர். மேலும் பல்வேறு குற்றச்செய்திகள் அதன் பின்னணிகளோடு மற்றும் ஒரு கிரைம் டைம் நிகழ்ச்சியில் சந்திக்கலாம். நான் பாலவேல் சக்கரவர்த்தி.